இன்ஸ்பெக்டர் வந்துருக்க மாமூல் வாங்கிட்டு சொன்னது. இன்ஸ்பெக்டர் காசு கொடுத்தீங்களா? இல்லை சார். எப்போ கொடுத்தீங்க? இப்போ வந்தாங்க. எப்போ? எட்டாந்தேதி. எட்டாந்தேதியா? யார்கிட்ட கொடுத்தீங்க? யார் பேர்? பரமசிவம். சரியா புரியல. கலால இந்த டேஷன் சார். இந்த டேஷன். இந்த டேஷன் வச்சுருக்கேன் சார். பேர்? பரமசிவம். அவர் அந்த பக்கத்தில் வராது. பரமசிவமா? பரமசிவட்டை கொடுத்தீங்க? வீட்டுக்காரங்க? என் வீட்டு கைன் போய் கைன் பக்கமாக தூரமா? தூரமாக. இன்ஸ்பெக்டர் வந்துக்கிறாரு இன்றைக்கி, அதான் விசிட் போய் வந்துக்கிறாங்க. கூட்டணம் இல்லை, ஃபோன் வச்சுருக்காரு. என்னைக்கு கொடுத்தீங்க? எட்டாந்தேதி கண்டிப்பாக வந்து கரெக்டாக வாங்கிக்கிட்டாங்க சார். ஆ, நான் ஏன் கேட்டையா? எட்டாந்தேதி வாங்கி போயிட்டான் சார். இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி சார், இன்ஸ்பெக்டர் புதுசாக வந்து ஜாயின் பண்ணிடுறீங்க தான். அவர் இல்லையில, தெரியல உங்களுக்கு. அவங்க அப்படி சொல்லலை சார், அவர் ஏதாவது வந்து ஜாயின் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு, அவர் ஏதாவது வருவார்னு சொல்லிட்டு காசு கேட்டாங்க, கொடுத்துட்டோம். நீங்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க? கொடுத்துட்டேன் சார். நான் போய் சொல்ல போகிறேன். கேளுங்க, நீங்கள் என்னென்ன? பரமசிவமா? பரமசிவம் பேர். ஆமாம் சார். பரம அறந்தபுரத்துலேருந்து வர்றார் அவர். அவர் தான் வந்து இன்ஸ்பெக்டர் கூட அவர் மாதம் மாதம் அவர் தான் வந்து வாங்குவார் சார். மாதம் மாதம் அவர் தான் பரமசிவம் தான் வருவாரா? ஆமாம் சார். எப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு இருப்பாங்களா? எங்கள் வீட்டுக்காரர் நாங்கள் அங்கே வர சொன்னால் கூட வரோம் சார். ம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து பார்க்குறோம் சார். ம், எட்டாந்தேதி வாங்கிட்டு வரேன். ஹலோ, கொடுத்தீங்களா? ஹலோ, 10,000? ஓ, சொல்லுங்கள். கொடுத்து தான் சொல்ல போகிறீங்க. அது என்ன, பாதி முழுங்குறீங்க, பாதி சொல்ல போகிறீங்க? யார் சொல்லி கொடுத்து சொல்லக்கூடாதுன்னு? எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லக்கூடாதுன்றாங்க. அதனால நாங்கள் தான் வந்து விசாரிக்கிறேன். எங்கே கேட்டால் நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டீங்கன்னா அப்புறம் தான் அப்புறம் சொல்லணும்ல. நாங்களும் நான் அவங்கள உயிரதை கிட்ட போய் சொல்லணும் போயிட்டு. இப்போ 10,000 பணம் கொடுத்தீங்க பரமசிவங்கிட்ட. ஒன்றும் இல்லை, சொல்லு. அதனால சரிம்மா.